ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாருமே பார்த்தினாக்கா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். எல்லாருமே அந்த 46 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் டிபிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளோட புதிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணீங்க, முழுக்க முழுக்க ஹாலிவுட் மூவிஸ் ரிவியூ பண்ணக்கூடிய இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வேணுன்றது கேட்டுக்கிறேன். ஸோ அதற்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்திருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா அடுத்த கட்டத்துக்கு போனாக்கா அது கிளப் ஹவுஸால் மட்டும்தான் முடியும். ஸோ ஓவர் டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ட்விட்டராக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனாக்கா கிளப் ஹவுஸ்ல வந்து இணைஞ்சிங்க. ஸோ நம்மளுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல கொடுத்துருக்காங்க, மறக்காம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்தது ரஜினி சாரோடைய அந்த 46வது வருஷம் அந்த ரஜினிசம் சிடிபி வந்து எல்லாருமே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதே போல இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் அது ஃபர்ஸ்ட் வந்து அது ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதே போல அடுத்தது தேசிங் பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதோட அந்த சிடிபி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னும் பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிரபலங்களோட அந்த டீட்டெயில் நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜியில் ஆரம்பிச்சு ரோஹினி சினிமாஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு சில பேர் வந்து சேர்ந்திருக்காங்க, சில செலிபிரிட்டிஸ்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 செலிபிரிட்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிடிபி வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஈவினிங் 6 மணிக்கு. ஈவினிங் 5 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹேஷ்டாக் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகினதான் சொல்லணும், அந்த அளவுக்கு ரொம்ப மாசா பண்ணிருக்கு. ஸோ வேற லெவலில் கலெக்டி இருக்காங்க. 46 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் சிடிபி அப்படின்ற அந்த ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாசம் செலிபிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ லட்சக்கணக்கான ட்வீட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மாசான செலிபிரேஷன் கோலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல இந்தியன் சினிமாவே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போன பெருமை ரஜினி சார் இருக்கு. ஸோ அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 46 வருஷங்களாவது வேற லெவலில் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ஈக்குவலாக வந்து அவர் வந்து போட்டி போட்டுன்னு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து டஃப் காம்படிஷன் கொடுத்து தான் இருக்காரு. 70 வயசு ஆன ஒரு மனுஷ மாதிரி தெரிய மாட்டாரு, அதுதான் ரஜினி சாரோடைய மிகப்பெரிய பலமே. ஸோ 70 இயர்ஸ்ல பல பிரபலங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது சினிமாவே கட்டி ஆண்ட சில பிரபலங்களாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 70 வயசுல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து வீட்டில் சும்மா சாதாரணமாக தான் வந்திருக்காங்க, இண்டஸ்ட்ரி விட்டே பார்த்தீங்கன்னா ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனால் 70 வயசுல இன்னைக்கு நம்பர் 1 லீடிங்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல ரெக்கார்ட் படுத்தினாக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ ஜப்பானில் தர்பார் படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு சக்கப்போடு போட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு செலிப்ரேஷன், இதெல்லாம் ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேற லெவல் அந்த ரஜினிசம் சிடிபி வச்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிடிபி பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேசிவாக வந்து ஒரு அட்ராக்டிவாக இருந்துன்னு சொல்லணும் பார்க்கும்போது. அது நிறைய சின்ன சின்ன ஹிடன் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுங்க, வேற லெவலில் இருந்தது. ஆனா இவ்வளவு பெரிய செலிபிரேஷன் மத்தியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அண்ணாத்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் செமையா கல்லா வேற லெவலில் நம்ம கொண்டாடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க, ஆனால் அது வரல. ஸோ அதுக்கான காரணம் என்னன்றது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிலையில அண்ணாத்த படத்துடைய அந்த ரிலீஸை பத்தி ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் எல்லாருமே ஒரு ஜாலியான மூட்ல இருக்கும், ரொம்ப செலிப்ரேஷன் மூட்ல இருக்கும். இந்த இடத்துல வந்து நாங்களுடைய அந்த பார்ட்டி வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ இன்னைக்கு நைட்டு 8:30 நம்மளுடைய கிளப் ஹவுஸ் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா அதை பத்தின டீடைல் நான் சொல்றேன். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, அண்ணாத்த படம் பத்தியே சில ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ மறக்காம நம்மளுடைய அந்த டெலகிராம் குரூப்ல போயிட்டு நம்மளுடைய கிளப் ஹவுஸ் குரூப் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதை அட்டன் பண்ணுங்க, அந்த குரூப்பை வந்து அட்டன் பண்ணுங்க. 8:30 அந்த மீட்டிங் இருக்கு, சில விஷயங்களா நம்ம பேசலாம். ஏன்னா வந்து நம்ம ஓப்பனா சோசியல் மீடியாவில் அதை பத்தி பேச வேண்டாம், ஸோ அது கொஞ்சம் பர்சனலாவே இருக்கட்டும். அதனால நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் மட்டும் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை இங்கே ரிவீல் பண்ணல. ஸோ கண்டிப்பா நைட்டு நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எதுவும் வந்து பெருசாக மண்டியில் ஏற்றிக்காம ஜாலியாக வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து என்ஜாய் பண்ணுங்க. குறிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள 1 lakh அந்த ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டாக் வந்து வேற லெவலில் கொண்டு போனோம் சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபார்வர்ட் அதை நோக்கி தான் எல்லாருமே போயிட்டு இருக்கும். ஸோ வேற லெவலில் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.